Hey guys, welcome back to our channel Sugita's Vlog. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிரெக்னன்சி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு 5 காமன் சைன்ஸ் ஆஃப் ஹெல்தி பிரெக்னன்சி வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களோட ஜர்னில உங்களோட குழந்தை வந்துட்டு எவ்வளவு ஹெல்தியா இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு காமன் ஒரு 5 சைன்ஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது என்ன அப்படிங்கறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் தாங்க. யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுறீங்க அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னியில் தான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கெயின் வந்துட்டு அரவுண்டு 12 to 15 kilos வந்துட்டு நீங்கள் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு உங்களோட வெயிட்டை செக் பண்ணி உங்களுக்கு எது ரொம்ப மேஜர் சேஞ்ச் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஜேர்னியில் உங்களோட பெல்லி சைஸுமே வந்துட்டு மந்த்லி வைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு காமன் சைன். செகண்ட் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட். உங்களோட பேபி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5th month வந்துட்டு அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 6 months அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஃப்டர் 7 month பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சவுண்ட், பெயின், லைட் இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எண்ட் ஆஃப் த 8th month பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்துட்டு கிக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அடிக்கடி வந்துட்டு கிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த 9 month பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட மூவ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறனால அதோட மூவ்மெண்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேர்ட் சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரோத். உங்கள் குழந்தையோட க்ரோத்து, ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அதை ட்ராக் பண்ணி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு குழந்தை பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 2 inches வந்துட்டு க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் 7th month பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட குழந்தை நியர்லி 14 inches வந்துட்டு வளர்ந்துருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த 9 month பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட வெயிட் அரவுண்ட் வந்துட்டு 3 kilos இருக்கும். அண்ட் 18 to 20 inches லாங் வந்துட்டு உங்களோட குழந்தையும் வந்துட்டு வளர்ந்துருக்கும். ஃபோர்த் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட். குழந்தையோட ஹார்ட் பீட் பார்த்தீங்க அப்படின்னா 5th week ஆஃப் ப்ரெக்னென்சிலேயே வந்துட்டு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வந்துட்டு சம் டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு ஸ்கேன் எடுப்போம் இல்லையா, ஸோ அதிலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லிடுவாங்க குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, என்ன என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு டாக்டர்ஸ் நமக்கு ஸ்கேன் மூலமாக வந்துட்டு சொல்லிடுவாங்க. அண்ட் ஒரு ஹெல்த்தி ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 to 160 பெர் மினிட்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த பேபி அட் த டைம் ஆஃப் ப்ரீ லேபர். அவங்களோட 9 months பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட மூவ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பேஸ் இருக்கிறனால. அண்ட் ஒரு ஹெல்த்தி பேபி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னோட ஹெட்டை வந்துட்டு பெத் கர்னல் டுவர்ட்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமரும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்துட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஃபர்தராக வந்துட்டு உங்களோட ரெகுலர் செக்கப், உங்களோட எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க, அது ஃப்ரீ தான். நீங்கள் இந்த மாதிரி லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணும்.